திமுகவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாது, மீறி போனால் அவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என பாஜக நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து விரிவா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பல்வேறு ஆலோசனைகளும் எச்சரிக்கைகளும் நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் ஒருவர் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவினர் தீவிரமாக உழைக்க வேண்டும், 25 தொகுதிகளை இலக்காக வைத்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் ஆங்காங்கே திமுகவினரிடம் நெருக்கமாக உள்ளனர். திமுகவினர் குடும்ப விழாவிற்கு பாஜகவினர் குடும்பத்தோடு வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் செல்வதாக தகவல் வருகிறது. திமுகவினர் தான் நமக்கு எப்போதும் பிரதான எதிரி, அதனால் யாரும் அவர்களோடு தொடர்பு வைத்திருக்க கூடாது. திமுக காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு போகக்கூடாது, மீறினால் அவர்கள் கட்சியில் இடமில்லை என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜகவினர் செய்யும் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு அப்ரூவல் கேட்டு திமுகவினரிடம் செல்வதாக தகவல் வந்துள்ளது. தொழில்தான் முக்கியம் என்றால் அப்படிப்பட்டவர்கள் கட்சிக்கு தேவையில்லை எனவும் தெரிவித்தார். எனவே இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டால் மாவட்ட தலைவர்கள் எந்த நேரமும் மாற்றப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் ட்விட் போடும் பெண்மணி ஒருவர் துபாய்க்கு எதற்காக போனார், எங்கு தங்கினார், எந்த திமுக காரரை சந்தித்தார் என்பதையெல்லாம் எனக்கு தெரியும், அதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் அண்ணாமலை கூட்டத்தில் பேசியதாக கூறினார். தமிழகத்தில் தேர்தலில் தனித்து போட்டியிட பிரதமரும் பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும், எனவே தனித்து போட்டியிடும் அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடி ஒருவரை சேர்க்க பரிந்துரை வந்தது, நான் யோசித்து சொல்வதாக கூறியிருந்தேன், ஆனால் அதையும் மீறி கட்சியில் சேர்த்து விட்டார்கள். அந்த நபர் மீது 50 மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.